என்னென்ன ரிப்பேர் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய எஸ்டிமேட் தயார் பண்ணி சர்க்காருக்கு அனுப்பணும். சர்க்கார் அது குறித்து நிதி இலாக்காவோடு பேசி முதலமைச்சரோடு பேசி நடவடிக்கை இருக்கும். சார், இப்போ இந்த கிணறுகள், அதாவது ஆற்றில் கூட கிணறுகள் இதெல்லாம் அடித்து தள்ளப்பட்டிருந்தால பல கிராமங்களில் வந்து குடிநீர் ஆடாது இன்னையிலுமே குற்றமாக தடைப்பட்டிருக்காங்க. ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பேர் காரணமாக கிணறு அடிச்சுட்டு போயிருக்கு சார். இதனால் பல கிராமங்கள் வந்து குடிநீர் விநியோகம் வந்து முற்றிலுமாக தடைப்பட்டிருக்கு. அதை சீரமைக்கிறதுக்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும். எது அமைக்கிறதுனாலும் தாண்டி ஆற்றில் வெள்ளம் அடையணும். எந்தெந்த கிராமத்தில் அது இந்த குடிநீருக்காக போட்டிருந்த அந்த மிஷின் எல்லாம் அடிச்சு போயிடுச்சு, அதெல்லாம் பார்த்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். பொன்னை அணைக்கட்டும், அப்புறமா புதுசாக எதுவுமே ஒரு அணைக்கட்டத்தை கட்டல, தடுப்பணைகள் இல்லை, சம்மந்தமாக அது இதுவரையும் எந்த விதமான வெள்ளம் வரல, இப்படி நிலைமை ஏற்படல. அதனால தான் நானும் சிந்திக்கிறேன், நீங்களும் சிந்திக்கிறேன். நினைக்கிறேன் 1000 தடுப்பணைகள் கட்டப்படும் என்று நான் அறிவிச்சிருக்கேன். இந்த ஆண்டு 100, ஏன்னா ரொம்ப ஷார்ட் பீரியட், 100 தடுப்பணைகள் கட்டுறோம். பாராத்துல ஒரு 3 வடுப்படுத்துறைகள் இந்த ஆண்டு கட்டுறேன். கடந்த ஆட்சியில வந்து கூட்டி பக்கத்துல வந்து ஒரு நீர்த்தேக்க அணை கட்டுறது ஒரு தீர்மானம் எடுத்துருவாங்க, அதை நீங்க கண்ணு பண்ணி கட்டுவீங்களா? பூண்டியில பாலகம் பக்கத்துல பூண்டியில ஒரு நீர்த்தேக்க அணை கட்டுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தாங்க, அதை நீங்க செய்ய முடியுமா? முயற்சி தானே எடுத்தாங்க, அவ்வளவுதானே. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம், நல்லதை செய்வோம். பொன்னி மருத்துவமனை, திருச்சி ரோட், பல்லடம். எங்கும் கண்டிராத உலகத்தரம், குறைந்த கட்டணம், சிறந்த வேலை வாய்ப்பு. கொங்கு மண்டலத்திலேயே MBA படிக்கணும்னா நம்ம ஜெய் ஸ்ரீராம் கல்லூரிக்கு தான் வரணும். குறைந்த இடங்களே உள்ளன. அட்மிஷன் நடைபெறுகிறது அவிநாசி பாளையம், திருப்பூர். தொடர்புக்கு 9047098310.